Thank you.
சித்தி செங்கண்ணாக திருத்தாளம் கொடுமாட பெண்பேரும் தள்ள முத எண்ணி செய்யும் பேம்பொழிய தெரியாளே சிறக்கையே வீதி திருப்பதிகள் பலவும் போட்டி நெறி செல்வ திருச்சாத்த மங்கையின் நீலன கருத்தம் செய்வ மறையவனால் எழுந்தருளும் படி கேட்டு பாட்டு வழி விளக்கிய கண்டோம்
கடலும் ஆயினை உண்ட அமுதேசங்கள் நெடியானும் நான் முகனும் காண போல நிலவேட அரவணிந்த நிமலாவென்று திருமேனி பொறுப்பாகும் பசுமையாக
பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணம் அனைவரும் சிறப்பாக பாடினார்கள். அடுத்ததாக தர்மை ஆகியன புலவர் சைவ திருமதி மதி வேலாயுதம் அவர்கள் தமிழ் கிரக என்ற தலைப்பிலே உரையாற்றிருக்கிறார்கள். சிறப்பாக இருக்கும் நம்ம நிகழ்ச்சி எல்லாமே சிறந்த பேச்சாளர் கொண்டு ஒவ்வொருவருமே நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு திருமதி மதி வேலாயுதம் அவர்கள் அவர்களே உரையற்ற சிறப்பாக சொற்பொழி வந்திருக்கிறார்கள். இதற்கு தலைமை தரும்படி சைவ சபையின் நூலகர் திருமதி ராஜேஸ்வரரை தாய்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். சைவ சபை சார்பில் தாய்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இறை வணக்கம். சைவ திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் சேர்ந்து உறுப்பினர் சைவ சபை. இந்த சொற்பொழிவுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் சைவ சபையின் சார்பில் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது. கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ சபையிலே வந்து எல்லாரோடும் அளவலாவதற்கு ஒரு 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மைக்கு கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சத்தம் கொடுத்துட்டு வந்த உடனே மைக்குக்கே அவ்வளவு உணர்வு பொங்கியதுன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அம்மா அவர்கள் கூறிய போது என்னை அறிமுகப்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், இந்த சபையோடு உள்ள தொடர்பு நான் 4வது தலைமுறை. இந்த சபையை ஆரம்பித்தது அப்பாவுக்கு தாத்தா கெசட்டியர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, வேணுவனலிங்கம் என்று பெயர். அவரோடு இணைந்து மற்றும் இருவர் எல்லாரும் சேர்ந்து இந்த சபையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்னுடைய அப்பாவுடைய பணியெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து அவர்கள் என்னை வழிகாட்ட நானும் இந்த சபையில் முதல்ல நான் பேசிய பேச்சு காரைக்கால் அம்மையார். இந்த சபையில் தான் நான் முதல்ல பேசினேன். அப்போ இந்த சபையோடு எனக்கு எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான நெருக்கம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பள்ளிக்கூடத்துலலாம் நான் பேசினதே கிடையாது, முதல்ல பேசினது இங்கே தான். கல்லூரி பாடமெல்லாம் முடித்ததுக்கப்புறம், அதுக்கு அப்புறம் என்னுடைய மகளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் பேரனையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு திருமுறை நிகழ்ச்சி 6வது தலைமுறையும் இந்த சபையில் வந்து வணங்கிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. அதனால் 6 தலைமுறையாக ஒரு தொடர்பு உள்ள ஒரு இடம், ஏதோ பிறந்த வீட்டிற்கு வருவது போல் வந்தேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய பாராயணத்தை கேட்டு மெய்மறந்து அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் பயமும் வந்ததுன்னு வைங்களேன். உங்களுக்கு போய் நான் ஞானசம்பந்தரை பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இருந்தாலும் இப்போ யார் வீட்டுக்காவது நம்ம போகிறோன்னு வைங்களேன், அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அதுகிட்ட ட்விங்கிள் ட்விங்கிள் சொல்லு, ஜானி ஜானி சொல்லு, அல்லது அம்மா இங்கே வாவா சொல்லு அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? நமக்கெல்லாம் தெரியலை என்ன கேட்கும், அந்த குழந்தை சொன்னால் நல்லா இருக்குன்னு தானே கேட்கும். அதே மாதிரி உங்கள் முன்னால் வயசில் பெரியவளாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அனுபவத்திற்கு முன்னால்
நான் வந்து அந்த குழந்தை மாதிரின்னு வைங்களேன், அதனால் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் மகிழ்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்னுடைய சிந்தனையை தொடங்குகின்றேன். இந்த பேச்சுக்கு நான் தமிழ் விரகர் அப்படின்னு பட்டம் கொடுக்கும்போது என்னெல்லாம் பேசலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டே வந்தேன். நீ எதையும் யோசிக்காத அங்கே போய் உட்காரு, பாராயணம் பண்ணும்போது அவங்களே உனக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, இன்றைக்கு நீங்கள் பாராயணம் பண்ணிய பகுதியிலேயே எத்தனை இடத்துல தமிழ் விரகர்னு வந்தது இல்லையா? அப்போவே நினச்சிருப்பீங்க, ஓ இந்த தலைப்பில் தானே இப்போ பேச போகிறா அப்படின்னு நினச்சிங்களா இல்லையா? நினைக்கலன்னா இப்போ நினச்சிக்கோங்க. இத்தனை இடத்துல தமிழ் விரகர்னு வந்ததுனால அந்த தலைப்பை நான் எடுத்தேன். சில சமயம் என்னாகும்னா ஒரு சாதாரண இதாக இருக்கும், ஆனால் அதனுடைய உள்பொருள் என்னவாக இருக்குன்னு நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்க, நினச்சிருந்தீங்கன்னா சரிதான், நான் நினைக்கிறது சரியானு சொல்லுங்கள். என்ன தமிழ் விரகர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திறமை மிக்கவர், ஞான சம்பந்தர், தமிழிலே திறமை மிக்கவர் அப்படிதானே. அவருக்கு வல்லவர், அறிஞர் அப்படிங்கிறது தான் அந்த விரகர் என்ற சொல்லுக்கு பொருள். திறமை மிக்கவர், தமிழிலே திறமை மிக்கவர், தமிழிலே வல்லவர், அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து விழறதை பாருங்களேன். இந்த அவருடைய பதிகங்களை படிக்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எவ்வளவு இனிமையான சொற்களை எடுத்து அங்கே பெய்திருப்பார். அந்த சந்தமெல்லாம் கேட்க அம்மா கூறும்பொழுது எனக்கு அம்மானு சொல்கிறதுக்கு இதாக இருக்குது, சகோதரின்னு சொல்லி பழகிட்டு சகோதரி அவர்கள் கூறினார்கள் இல்லையா, அருணகிரியார் வேண்டியது இவருடைய தமிழ் என்று கூறி பாராட்டினார் என்று. அப்போ அப்பேற்பட்ட தமிழிலே வல்லவராக அவர் இருந்திருக்கின்றார். அவர் தமிழை என்னவெல்லாம் சொல்லி அழைத்திருக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு அடைமொழி பதிகம் பதிகமாக பார்த்தான்னா நிறைய அடைமொழிகள் தந்திருக்கின்றார் தமிழ்னு. தமிழ் என்று அவர் எதை சொல்கிறார் தெரியுமா, அவர் பாடுகிறார் இல்லையா பதிகம், அந்த பதிகத்தை தமிழ் என்று கூறுகின்றார். திருநெறிய தமிழ் அப்படிங்கிறார் முதல் பதிகத்தில், தன்னுடைய அந்த பதிகம் திருநெறிய தமிழ் என்ற அடைமொழியோடு அந்த பதிகத்தை அழைக்கிறார். அது ஏன் அப்படி திருநெறிய தமிழ்னு தமிழுக்கு அடைமொழி, தன்னுடைய பதிகத்திற்கு அடைமொழி தருகின்றார் அப்படின்னு பார்த்தா, திரு என்ற சொல் தெய்வத்தன்மை பொருந்திய அப்படிங்கிற பொருளிலே வருகின்றது. மனம், கல்யாணத்தை மனம் என்று சொல்லுவோம் இல்லையா, தெய்வத்தன்மை பொருந்தியது, உயர்வான தன்மை உடையது என்பதால் அது திருமணம். அடுத்து அந்த இறைத்தன்மை பொருந்தியது என்பதனால் கொண்டாடப்படும் விழாக்கள், இப்போ நம்ம வீட்டில் விழா நடக்குதுன்னு வைங்களேன், அதை என்ன சொல்லுவோம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த பேர் சூட்டு விழா அப்படி தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் இன்று பேர் சூட்டு திருவிழான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஆனால் திருக்கோயிலில் நடந்ததுன்னா இறைவனோடு தொடர்புடைய விழா, அதனால் அது திருவிழா. சித்திரை திருவிழா, இப்போ திருக்கல்யாண திருவிழா அப்படின்னு அதுக்கு திருவிழான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திரு என்கிற அடைமொழி தெய்வத்தன்மை பொருந்தியதை இங்கே காட்டுகின்றது. அதே மாதிரி நம்ம மக்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது வெறுமனை சொல்ல மாட்டோம் இல்லையா, திருன்னு சேர்த்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, உயர்ந்த தன்மை உடையவர்கள், இறைத்தன்மை உடையவர்கள். எல்லா மனிதர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான், உள்ளம் பெருங்கோயில் இல்லையா, அப்போ அந்த பெருங்கோயிலுக்குள்ளே ஈசன் இருக்கின்றான். ஆனால் எல்லாருக்கும் அந்த இறைவன் உள்ளே இருக்கின்றாங்கிறது தெரியுமாங்கிறது வேற. இப்போ நான் அதை புரிந்த பக்குவ ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்னுள் இந்த இறைவன் இருப்பது போல அவர்களுக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்வார்கள். இப்போ நம்ம வேணால் நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் எனக்கு பக்குவம் இல்லைங்கிற காரணத்தினால எனக்கு இறைவன் எனக்கு உள்ளே இருந்து இயக்குகின்றான்னு புரியாமல் இருக்கலாம், அப்போ அந்த தெய்வத்தன்மை நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதே நிலைமை கிடையாது, பக்குவம் பெற்றவர்களுக்கு தெரியும், அனைவருக்குள்ளும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இறைவன் இயக்குகின்றான் அப்படின்னு. அதனால் அவர்களுக்குள்ளும் இருக்கின்ற இறைவனை சொல்லுவதற்காக திரு அப்படிங்கிற அடைமொழியை சேர்த்து மரியாதையோடு பெயரை கூறி அழைப்போம், இதுதான் திரு. நெறி, நெறி என்றால் வழி. நமக்கு சைவம் காட்டுகின்றது நால்வகை நெறி இல்லையா, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நால்வகை நெறி. இதுதான் சைவத்திற்கே உரிய ஒரு பெரிய இது, இதுதான் பாதை, இதில் மட்டும்தான் நீ போகணுன்னு சைவம் கூறுவது கிடையாது. உனக்கு கோயிலுக்கு கோயிலை சுத்தம் பண்ணுவது அல்லது கோயிலில் தொண்டு செய்வது தான் உனக்கு பிடிக்குமா, சரி அதை செய். இல்லை எனக்கு பூஜை பண்ணுறது தான் பிடிக்கும், சரி அதை செய். எனக்கு இறைவனை மனத்திற்குள் நினைக்க மட்டும்தான் பிடிக்கும், சரி அதை செய் அப்படின்லாம் சொல்லி இந்த வழியிலெல்லாம் நிறுத்தி கடைசியில் ஞானத்தை கொடுக்கறது. இப்படித்தான் வாழ்க்கைன்னு நமக்கு வழிகாட்டுவது சைவம்.
அப்படிப்பட்ட நெறியை நமக்கு காட்டுகின்ற தமிழ் இது என்பதனால் தன்னுடைய பதிகத்தை திருநெறிய தமிழ் என்று கூறுகின்றார். ஆக இறைத்தன்மை பொருந்திய ஒரு வழியை காட்டுகின்ற தமிழ் பாடல்களை தந்த அந்த பதிகத்தை திருநெறிய தமிழ் என்று கூறுகின்றார். அப்போ அவருடைய வலிமை, அவருடைய திறமை நமக்கு புரிகின்றது இல்லையா? அப்போ தமிழ் விரகருங்கிற பட்டம் அவருக்கு சரியான பட்டம் தானே? அப்புறம் எப்பவும் ஒரு பணியை நாம் செய்கின்றோன்னு வைங்களேன், இன்னொரு முறையாக இன்னொரு வழியாக இறைவனை தமிழை அவர் அழைக்கின்றார். எப்படி சொல்கின்றார் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு செயல்பாடு செய்கின்றோம்னு வைங்களேன், காலையில் 9 மணிக்கு பாராயணம் ஆரம்பித்தீங்க, எல்லாருக்கும் தொண்டெல்லாம் வலிக்கும் அப்படின்ட்டு ஒரு 10:30 வாக்கில் கொஞ்சம் சூடாக ஏதாவது ஒரு பானம் கொடுத்தா உங்கள் தொண்டைக்கு அது இதமாக இருக்கும். ஏன் சோர்வாக இருக்கின்ற உங்களை அந்த சோர்வினை நீக்கி கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காக. இது மனித இயல்பு, அது தப்பு இல்லை. ஏன்னா மனுஷ இயல்பு அதுதான். கொஞ்சம் பணி ஆற்றி விட்டோம் என்றால் நம்ம உடம்பு சோர்ந்து விடும், அந்த சோர்வு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த தமிழுக்கு சோர்வு என்பதே கிடையாதான். அதனால் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், துளங்கில் தமிழ் என்று அழைக்கின்றார். திருவியலூர் என்ற தலத்திலே அவர் பாடிய பாடல் குறவம் கமல் என்ற அந்த பாடல் பதிகத்திலே தன்னை தமிழ்ஞான சம்பந்தர் என்றே கூறிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகின்றார், துளங்கில் தமிழ் என்று. என்றைக்கும் சோர்வு அடையாமல், என்றைக்கும் வளம் குறையாமல் பார்த்து கொள்ளுமாம். இதை விட்டால் வேறு என்ன வேணும் நமக்கு? சோர்வே கிடையாதான். இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு சோர்வு கிடையாதான். அதே மாதிரி நம்முடைய வளம் ஒரு நாளும் குன்றாதாம். வளம் குன்றாமல் சோர்வு அடையாமல், வளம் குன்றாமல் காக்கும், சோர்வு அடையாமல் காக்கும். அப்போ நிறைந்த வளத்தோடு நம்மை வைத்திருக்கும், என்றைக்குமே சோர்வு அடையாமல் நம்மை காத்து கொண்டே இருக்கின்றது என்று தமிழுக்கு அழகான ஒரு அடைமொழியை தருகின்றார். இப்படிப்பட்ட அந்த சோர்வை தர, சோர்வெல்லாம் அகற்றுகின்ற அந்த வளம் குன்றாமல், வளம் குன்றாமல்னா வளம் இருப்பதற்காக நம்மோடு துணை நிற்பது எது? இவருடைய தமிழ்தான். நமக்கு எப்பவும் சோர்வு எப்போ வரும்? முதல்ல ஒரு அச்சம் வரும். இவ்வளவு நேரம் இந்த பணியை செய்துட்டோம், நமக்கு இதை தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு அச்சம் முதல்ல தோணும். அடுத்து அந்த அச்சத்தின் காரணமாக ஒரு நடுக்கம் வரும் இல்லையா? அச்சத்தினால் நடுக்கம் வரும். கை காலையே நடுங்க தொடங்கலாம். இவ்வளவு நேரம் வேலை பார்த்தாச்சுன்னு அது வரைக்கும் நினைக்கலன்னு வைங்களேன், நம்ம பாட்டு வேலையை பார்ப்போம். கொஞ்சம் நினச்சிட்டோம், ஏப்பா காலையில் 8:00 ஆரம்பித்தோம் இன்னமா முடியல அப்படின்னு நினச்சோன்னா அடி கை காலெலாம் உதற ஆரம்பிக்கும், காலையெல்லாம் நடுங்கும், குழலாடி போச்சு அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிடுவோம் இல்லையா? அப்போது சோர்வு நம்ம அப்படியே அழுத்தும். ஆனால் இது மாதிரியான அச்சம், இது மாதிரியான நடுக்கம், இது மாதிரியான சோர்வு எதுவும் வராம தடுக்கக்கூடியது இவருடைய பதிகம். இப்போ இது நான் வந்து உடல் உழைப்பை சொல்லுகின்றேன். உடலால் நாம் உழைக்கின்றோன்னு வைங்களேன், அப்போ இந்த அச்சம் நடுக்கம் சோர்வு எல்லாம் அந்த உடல் உழைப்பின் காரணமாக வரும். வாழ்க்கையில் எப்போ நமக்கு அச்சம் வரும்? நாம் செய்கின்ற செயல் சரிதானா? இறைவனை போய் சேரணும்னு நாம் நினைக்கிறோமே, அந்த வழி சரிதானா? இவர் சொல்லிட்டார் திருநெறிய தமிழ்னு, நெறிய காட்டக்கூடிய தமிழ்னு சொல்லிட்டார். இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? கரெக்டான வழியில் தான் போவோம், இருந்தாலும் 4 பேர்கிட்ட போய் இந்த வழி தானா அப்படின்னு கேட்க தான் செய்வோம். ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். இப்போ சரியான வழியில் போகிறோமா? நாம் எத்தனையோ விட்டுட்டு பக்குவமடையணும், இறைவனுடைய திருவடியை போய் சேரணும் அப்படிங்கிற நினப்பிலேயே அச்சத்தோடையும் நடுக்கத்தோடையும் இருக்கமே, போய்கிட்டே இருக்கமே, இன்னும் எவ்வளோ நாள் போகணும்னு தெரியாதே அப்படிலாம் நினைக்கிறோம். அப்புறம் ஒரு சோர்வும் வந்து சேரும். இது மனித இயற்கை தான். அந்த அச்சத்தையும், வாழ்விலே பக்குவத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அச்சமின்றி இருக்க வேண்டும். அதுதான் என்னோட குறிக்கோள், இறைவனை சென்று சேர்வது. ஏன்னா இறைவனை சென்று சேர்ந்தேன் என்றால் அப்போ எனக்கு அளவில்லாத ஆனந்தத்தை இறைவன் தருவான். அவன் அப்பேற்பட்ட ஆனந்தத்தை தருகின்றான். அந்த ஆனந்தம்தான் ஏன் வேணும்? இந்த உலகத்திலேயே எத்தனையோ ஆனந்தங்கள் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உலகில் இருக்கிற ஆனந்தங்கள்லாம் எப்படின்னா, ஒரு நேரம் இனிமையாக இருக்கும், இன்னொரு நேரம் தெவிட்டி போகும். உங்களுக்கு வந்து பால் பாயாசம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டம்ளர் கொடுக்குறேன், உடனே சந்தோஷமாக குடிச்சிட்டு அப்படியே பார்க்கிங்க, இன்னொரு டம்ளர் தரமாட்டாளா அப்படின்னு, ரெண்டாவது டம்ளரும் தரேன், அப்புறம் நீங்கள் போதும் அப்படின்னு நினைக்க வந்து கட்டாயப்படுத்தி உங்களுக்கு பால் பாயாசம் பிடிக்கல, இந்தாங்க ஆனந்தமாக குடிங்க அப்படின்னு மூணாவது கொடுக்குறேன்னு வைங்களேன்,
அப்போ ஒரு மாதிரி ஷையோ நம்மளை படுத்துறாளே அப்படின்னு நினச்சி குடிப்பீங்க. ஒரு பத்து தம்ளரை முன்னால் வச்சு இதை அவ்வளோத்தையும் நீங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு வைங்க, உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குமா? இருக்காது. இதுதான் உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம், ஒரு நேரத்திலே தெவிட்டி போய்விடும். அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒன்று ஆனந்தம் தரும், இன்னொரு நேரத்திலே அதுவே எரிச்சலை தரும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு வந்து செப்புச்சட்டியான வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படிலாம் செப்புச்சட்டியான வாங்கி எனக்கு சேர்த்து கொடுத்தாங்கன்னு வைங்களேன், மரத்தில் செய்தது. ஆ, செப்புச்சட்டியானன்னு சொல்லுவோம், அந்த செப்புச்சாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரில் பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கும், அந்த அது கலர் இல்லாமல் மஞ்சள் கலரில் மட்டும் இருக்கும். அப்புறம் மாக்கல்னு ஒன்று உண்டு தெரியுமா, அந்த மாக்கல்னு உண்டு, அதில் செய்த செப்புச்சட்டியான. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே எவர் சில்வர் பிளாஸ்டிக்கு அப்படின்னு என்னென்ன வகை உண்டோ அத்தனையும் வச்சு நான் வந்து சின்ன பிள்ளையில விளையாடிட்டு, அந்த அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு உண்டா, எங்கள் அப்பா என்ன அந்த பேரை சொல்லியே கூப்பிடுவாங்களாம், ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டின்னு பாடிக்கிட்டே விளையாடுவேண்ணா. எங்கள் அப்பா அதனால் இந்த ஆத்தோரம் வீடு கட்டுறவளை கூப்பிடுங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம், நான் பாடினது ஞாபகம் இல்லை ஆனால் சொல்லி கேட்ட ஞாபகம். அது ஆனந்தமாக இருக்கு. ஒரு 15 வயசு என் கையில் ஒரு கூட நிறைய செப்புச்சட்டையானை கொடுத்து இந்தாமா போர் அடிக்கு நீயே விளையாடு அப்படின்னா எனக்கு ஆனந்தமாக இருக்குமா? இது அவ்வளோத்தையும் கவுத்துட்டு போயிட்டீங்களே, இப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ண நாளில் இதை அவ்வளோத்தையும் அள்ளி வைக்கணும்னு கோபம் வருமா இல்லையா? ஆக ஒரு நேரம் ஆனந்தம், ஒரு நேரம் எரிச்சல், இதுதான் உலகத்திலே இருக்கின்ற ஆனந்தம். ஆனால் இவருடைய தமிழ் தருகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே, அது ஒரு நேரமும் நமக்கு தெவிட்டாது. ஒரே பதிகத்தை, தோளுடைய செவியன் பதிகத்தை எடுத்துக்கிடுவோமே, எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க, என்னைக்கு படித்தாலும் சந்தோஷமாக தானே இருக்குது, அது தெவிட்டவே தெவிட்டாது. இவருடைய தமிழ் மாலைகள் துளங்கில் தமிழ் என்று அவர் கூறியது போல, ஒரு நாளும் நமக்கு அச்சத்தை தராது, ஒரு நாளும் நமக்கு நடுக்கத்தை தராது, எல்லா நாளும் நம் சோர்வை நீக்கும். படித்தோடனே ஒரு தைரியம் வரும் இல்லையா, ஒரு தைரியம் வருமா இல்லையா நமக்கு, ஆஹா இவர் இருக்கார், சுவாமி இருக்கார், சுவாமியை பார்க்க நாம் போய் சேர்றதுக்கு வழிகாட்ட ஞானசம்பந்த பிள்ளையார் இருக்கார், காழி பிள்ளையார் கூடவே இருக்கார், பிறகு என்ன நமக்கு சோர்வு அப்படிங்கிற தைரியம் வருதா இல்லையா? ஆக அச்சத்தை தவிர்த்து, நடுக்கத்தை தவிர்த்து, சோர்வு வராமல் தடுக்கின்ற தமிழ் இவருடைய துளங்கில் தமிழ். எனவே இவர் தமிழ் விரகர் என்பதில் எந்த வகையான ஐயமும் கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ரொம்ப அச்சப்படுவது எதற்காக அப்படின்னு பார்த்தா, எதையாவது செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம். ஏன் செய்ய முடியாமல் போகுது? ஏதாவது குறைபாடு இருந்தால் நம்மால் அந்த செயல்களை செய்ய முடியாது. நம்மால் நேராக நடக்க முடியும், ஆனால் காலிலே ஊனம் உள்ளவர்களால் நேராக நடக்க முடியாது. எல்லா காரியங்களையும் நம் கைகளால் செய்ய முடியும், கையிலே எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதை செய்ய முடியாது. இந்த மாதிரி இப்போ ஒரு குறைபாடு, ஒரு ஊனம் இருந்தது அப்படின்னா அதையும் தீர்ப்பதற்கு வழிவகை செய்கிறது இவருடைய தமிழ். அந்த ஊனத்தினால் வரக்கூடிய மனத்தளர்வு அதையும் நீக்க வல்லது இவருடையது. ஒரு துயரம் வரும் இல்லையா, இதெல்லாம் செய்ய முடியலையே முடியலையே அப்படிங்கிற வருத்தம் வராமல் காக்கக்கூடியது இவருடைய தமிழ். அதனால் இவர் தமிழை நலம் கொள் தமிழ் என்று கூறுகின்றார். திரு கொடுங்குன்றம் அப்படிங்கிற தலத்திலே அவர் பாடிய வானிற்பொலி என்று தொடங்குகின்ற பதிகத்திலே தன் தமிழை நலம்கொள் தமிழ் என்று கூறுகின்றார். நம்மிடம் உள்ள ஊனத்தை நீக்குகின்றது. ஊனம் அப்படின்னு உடனே என்னவோ கை கால் இல்லாததுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மால் முழுமையாக செயல்பட முடியலை அப்படின்னாலே அது ஒரு ஊனம்தான். நம்ம பொதுவாக ஊனம் அப்படின்னு உடனே கை கால் முடமானவர்கள் அந்த மாதிரி ஊனம் தான் நினைக்கும். அப்படி இல்லை, என்னால் முழுமூச்சாக நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது அதிலே லயிக்க முடியவில்லை என்றால் அதுவும் ஒரு ஊனம்தான். தவறு தானே, அது ஒரு குறைபாடு தானே, என்னால் அதில் லயிக்க முடியலங்கிறது. அந்த மாதிரியான குறைபாடுகளை நீக்கும். அப்போ அந்த குறைபாடுகள் வந்ததுன்னா உடனே எனக்கு ஒரு துயரம் வரும் இல்லையா, ஐயோ இவ்வளோ அழகாக இத்தனை பேரும் அமர்ந்து பாராயணம் செய்கின்றார்கள், என்னால் பாராயணம் செய்ய இயலவில்லையேங்கிற துயரம் வரும். அந்த துயரத்தை தீர்க்கும், அந்த ஊனத்தை நீக்கும், துயரங்களை தீர்க்கும். அப்புறம் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் ஏற்றுகின்ற வகையிலே நம்மை வழிநடத்தும். என்னது இவருடைய நலம்கொள் தமிழ். ஆக முதலிலே திருநெறிய தமிழ் என்று பார்த்தோம், அடுத்து துளங்கில் தமிழ் என்று பார்த்தோம், இப்பொழுது நலங்கொள் தமிழ் என்று பார்க்கின்றோம்.
இவருடைய பதிகங்கள் எல்லா பதிகங்களிலேயும் இவருடைய மொத்தமாகவே இவருடையதை திருக்கடைக்காப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பேராகிடம் தேவாரம் அப்படின்னு. இந்த திருக்கடைக்காப்பிலே அந்த பதிகம் படித்தால் என்ன பலன் என்று அவர் கூறுவார் இல்லையா. இதை பாடுகின்றவர்களுக்கு என்னென்ன பலன் அப்படிலாம் அவர் அதை கூறுவார் இல்லையா. குன்றா தமிழ் அப்படின்னு சொல்லுகின்றார் இந்த அவருடைய பதிகத்தை. குன்றா தமிழ் ஏன் குன்றும் தமிழ்னு ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு போனல. இவர் தமிழ்னு சொல்கிறது தன்னுடைய பாடல்களை தானே. அப்போது ஏதாவது ஒரு பலன் வேணும் அப்படின்னு நம்ம சில நேரம் செய்கிறோன்னு வைங்களேன். அப்போது அது வந்து பலிக்கும். எதையாவது ஒரு காரியத்தை செய்கிறோன்னா சில நேரம் பலிக்கும், சில நேரம் பலிக்காமல் போகும். ஒரு தலைவலி வருதுன்னு வைங்களேன். அப்போது அந்த தலைவலி போகணும் அப்படின்னா லேசாக தலைவலி அப்படின்னு ஒரு சூடாக ஒரு கப் காஃபியோ அல்லது டீயோ குடித்தோன்னா அந்த தலைவலி போயிடும். அப்போ அந்த காஃபிக்கோ டீக்கோ நம்ம தலைவலி நீக்குகின்ற சக்தி இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஒரு அதே மாதிரி தலைவலி வந்த உடனே அந்த காஃபியை குடிக்கிறோன்னு வைங்களேன், தலைவலி போகாது. ஏன்னா தலைவலி வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால் வந்திருக்கு, வயிறு சரியில்லை அல்லது காய்ச்சல் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு காரணத்தினால் வந்த தலைவலி காஃபி குடிக்கிறதுனால போகாது. அப்போ அதன் பலன் குன்றிவிட்டது. அதனுடைய காஃபி குடிக்கிறதுனுடைய பலன் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோமே அது குன்றிவிட்டது. அப்போ காஃபி குடித்தா கூட இந்த தலைவலி போகாதுன்னு மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணுவோம். இப்படி ஒரு நேரம் நமக்கு பலிக்கும் ஒன்று மற்றொரு நேரம் பலிக்காமல் போகும். இப்போ வந்து அதனால் நமக்கு பலன் கிடைக்கும், ஆனால் பின்னொரு காலத்திலே அது பலன் இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொருள் அனைத்தும். ஆனால் இவருடைய பதிகம் இருக்கே என்றைக்கு பாடினாலும் அன்றைக்கு என்ன பலன் தந்ததோ அதே பலனை தரும். அப்படிப்பட்ட தமிழ் என்பதால் அது குன்றா தமிழ் என்று கூறினார். இல்லைங்க, நான் பாடி பாடி பார்த்துட்டேன், வாசி தீரவே பாடுனா காசு கிடைக்கும் சொன்னாங்க, எனக்கு கிடைக்கல. வாசி தீரவே காசு நல்குவீர், வருமா, எவ்வளோ காசு வரும் அப்படின்னு நான் அடுத்த வரியை படித்தேன்னு வைங்களேன், வருமா, எனக்கு வராது. உள்ளன்போட இறைவா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு, நான் இப்போ ஒரு ஆடிக்கார் வாங்கலான்னு இருக்கேன், அதனால் நீ இடறினும் தளரினும் பாடி அதுக்கு ரூபா வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஆடிக்கார் கிடைக்கிற தகுதி எனக்கு இருந்ததுன்னா தான் சுவாமி அதுக்கு காசு தருவார் இல்லையா. அவர் வந்து அடியார் பெருமக்களுக்கு உணவிடணும் அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணத்தில் வாசி தீரவை பாடினார், இடறினும் தளரினும் பாடினார். அதை மறந்துட்டு ஆடிக்கார் வாங்கணும் அல்லது சுவிட்சர்லாந்துக்கு ஒரு டூர் போயிட்டு வரணும், எனக்கு உடனே காசு வேணும் அப்படின்னு நான் பாடினேன் அப்படின்னா அதில் வந்து பலனை நான் எதிர்பார்க்கவே கூடாது. மனசு நிறைந்த ஒரு சிந்தையோட இறைவன் மீது மாறாத பற்றோட வணங்கி நாம் வேண்டினால் இவருடைய தமிழ் என்றும் குன்றா தமிழ். குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே, குறையே இருக்காதுப்பா. அப்போ என்ன இருக்கும், நிறைந்த புகழ் தான் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார். எப்படி நமக்கு வழிகாட்டுறார் பாருங்களேன், நமக்கு புரியாமல் போயிடலாம். அதனால் வழிகாட்டுகின்ற வண்ணம் இது குன்றா தமிழ், இதை சொல்லிட்டே இரு, உனக்கு குறைவுங்கிறதே இருக்காது. அப்போ என்ன குறைவு இருக்காதா அப்பா, அப்போ என்ன தான் எனக்கு இருக்கும், நிறைந்த புகழ் உனக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றார் என்று நமக்கு வழிகாட்டி செல்கின்றார். இது எந்த பதிகம் என்றால் திருநன்றியூர் திருத்தலத்திலே சூலம் படை என்று தொடங்குகின்ற பதிகத்திலே இந்த பலனை கூறுகின்றார் இவர் குன்றா தமிழ். குன்றுதல் என்பது ஒரு நாளும் இல்லை, நிறைவு மட்டுதான் உண்டு என்று கூறுகின்றார். நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா. அதனால் அவர் என்னெல்லாம் வேண்டி அதை பாடுகின்றாரோ, அவர் எந்த குறிக்கோளுக்காக அதை பாடுகின்றாரோ அதெல்லாம் நாம் நினைந்து அவ்வழியே நின்று நாம் பார்த்தால் நமக்கும் இது குன்றா தமிழ் என்ற பலனை நாம் உணர்வோம். இந்த தமிழ் விரகன் அப்படிங்கிற சொல்ல அவரே எடுத்து கையாண்டு இருக்கின்றார். தன்னுடைய பதிகத்திலேயே திருக்கடைக்காப்பிலே தமிழ் விரகன் என்று சொல்லுகின்றார். என்ன முதல்ல திருவிழிமிழலை பதிகத்தில் இதை பார்க்கலாம். அப்புறம் சிவபுரம், திருமறைக்காடு, இப்படி நிறைய பதிகங்களையே தன்னையே அவர் தமிழ் விரகன் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு இல்லையா. பெரிய புராணத்திலே நிறைய இடங்களில் வருது, ஆனாலும் அவருடைய பதிகத்திலும் கூட அந்த தமிழ் விரகர் என்ற சொல்லை அவர் கூறுகின்றார். தன்னுடைய தமிழ் விரகராகிய தன்னுடைய தமிழ் மிகவும் மேன்மையானது.
என்பதை விளக்குகின்ற வண்ணம் அவர் அதற்கு என்ன தலைப்பு தருகின்றார் என்றால், தன் தமிழ் பாடல்களுக்கு குலமார் தமிழ் என்று கூறுகின்றார். குலமார் தமிழ் என்றால் நம்ம குலம் அப்படின்னா என்ன நினைப்போம், அந்த பிறந்த குடி அப்படிங்கிற குலம், அந்த நினைப்பு தானே நமக்கு வரும். ஆனால் இங்கே குலம் என்பது மேன்மை என்ற பொருளிலே கொள்ளுகின்றார்கள். குலமார் தமிழ் என்பது மேன்மை மிகுந்த தமிழ் என்று தன்னுடைய தமிழ் மாலையை அவர் நமக்கு அறிமுகம் செய்கின்றார். மேன்மையானது என்று கூறும் பொழுது அது தருகின்ற பலனும் நமக்கு மேன்மையானதாகவே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சிறந்த தமிழினை நமக்கு தந்த தமிழ் விரகர். இப்போ ஒரு கதையை பார்ப்போமா. ஒரு அப்பா, அவருக்கு 7 பெண் குழந்தைகள். எல்லாரும் தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும், இருந்தாலும் மீண்டும் சிந்திப்போம், ஒரு ரிவிஷன் அப்படின்னு வச்சுக்கிடுவோமா. 7 பெண் குழந்தைகள். அவர் தன்னுடைய மருமகன் முறை வருகின்ற சகோதரி மகன், மூத்த பெண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மருமகனை நிறைய வீட்டிலே பணி செய்ய பணிப்பார். உதவியாக தனக்கு பெண் கொடுக்க போகிற மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணி செய்து கொண்டே வருவார். ஆனால் அவனை விட கொஞ்சம் செல்வந்த நிலையில் இருக்கின்ற ஒருவர் வந்த உடனே அந்த பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த பையன்ட்ட இப்போ 2வது பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மாற்றிடுவார். இவரும் அப்படியே இருந்துகிட்டே இருப்பார். 6 பெண்களுக்கு திருமணம் ஆகிவிடும் வேற ஆள்கிட்ட. இப்போ இறுதி மகள் இருப்பாள்ல, கடைசி மகள், அந்த பொண்ணு சொல்லுவா, நீ இவரை ஏமாற்றுகின்றாய், அதாவது உன்னுடைய தேவைக்காக இவரை நீ பயன்படுத்தி கொண்டு அந்த கழுத மேலே உட்காந்து கேரட்டை பிடிச்சி முன்னால் காட்டி சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது கழுத மேலே உட்காந்துக்கிட்டு கழுத நகரவே இல்லையா, அதனால் ஒரு கம்பு, அந்த கம்பு ஓரத்தில் ஒரு கயத்தில் கேரட்டை கட்டி தொங்க விட்டுருந்தாங்களாம். அப்போ கழுத கண்ணுக்கு என்ன தெரியும், அந்த கேரட்டு தானே தெரியும். அப்போ கேரட்டை திம்போன்னு அது நகர ஆரம்பிச்சுதான். அதுக்கு தெரியாது நாம் நகர அந்த கேரட்டு நகர்ந்துக்கிட்டே போகணும். கேரட்டை பிடிக்க போகிறதா போயிட்டே இருக்க மாதிரி இந்த பையன் 6 பொண்ணும் கல்யாணத்துக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கார். 7வது பெண் நீ இந்த மாதிரி செய்கிறது சரியில்லை அப்படின்னா தந்தையார் திருந்துகின்ற வழியாக காணோம் அப்படின்ன உடனே அந்த பெண் என்ன சொல்கின்றாள், வா நாம் இங்கிருந்து வெளியேறி உன் வீட்டிற்கு சென்று விடுவோம், உன்னுடைய குடும்பத்தாரோடு இணைந்து நான் உன்னை திருமணம் செய்கின்றேன், ஏன்னா என்னுடைய தந்தை செய்த தவறுக்கு நான் செய்வது போல் உன்னோடு நான் வருகின்றேன்னு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்து திருமருகல் என்ற இடத்திலே வந்து சத்திரத்தில் இரவாகிவிட்டது, அதுக்கு மேலே பயணம் செய்ய முடியாது இல்லையா, அதனால் சத்திரத்தில் தங்கி இருக்கின்றார்கள். சத்திரத்தில் பிறகு என்ன, உங்களுக்கு எல்இடி விளக்காக போட்டு வச்சுருந்துருப்பாங்க, இருட்டு, பாம்பு வந்து தீண்டி அவன் இறந்து விடுகின்றான். அந்த பெண் அழுகிறாளாம். என்ன ஒரு உயர்வான கட்டுப்பாட்டு நிலை பாருங்களேன். இரண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி வந்தவங்க தானேன்னு நினைக்கவே முடியாது. நீ நம் இருவருக்கும் திருமணமாகவில்லை, நீ இறந்து விட்டாய், திருமணமாகி இருந்தால் கூட உன்னை தொட்டு நான் அழலாம், திருமணமாகாத நிலையில் உன்னை தொட்டு அழக்கூட எனக்கு உரிமை இல்லையே என்று அழுதாளாம். ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த நேரத்திலே இதை கேட்டு மனம் உருகி சடையாய் எனுமாள் என்ற பதிகத்தை பாடி அந்த விடத்தை தீர்த்து வைத்தார். ஆக இவருடைய தமிழ் விடம் தீர்த்து உயிர் காக்கும் பதிகம். இப்படி உயிர் காக்கின்ற தமிழாக இவருடைய தமிழ் இருந்ததால் இவரை தமிழ் விரகர் என்று அழைப்பதிலே தவறு ஏதும் இல்லை. தவறுன்னு சொல்லக்கூடாது, பெரிய புராணத்தில் இருக்கின்றது நம்ம தவறுன்னு சொல்லிடவே கூடாது. அதை அப்படி நினைந்து பார்ப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்து கொல்லிமழவன் திருப்பாச்சிலாச்சிராமம், அங்கே இப்போ திருவாசி என்ற பெயரிலே இருக்கின்றது. அங்கே நடராஜ திருமேனிக்கு கீழே பாம்பு தான் இருக்கும், முயலகன் கிடையாது. நடராஜ திருமேனியில் கீழே முயலகன் இருப்பார் இல்லையா, ஏன்னா அங்கே இருந்த கொல்லிமழவனின் மகளுக்கு முயலகன் நோய் தீர்த்த இடம், அதனால் அந்த முயலகன் அங்கே கிடையாது. முயலகன் நோய் தீர்த்தாச்சு இல்லையா, முயலகன் அங்கே கிடையாது. முயலகன் நோய் என்பது கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட, உடல் நோவு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அதனால் அந்த பெண் இளவரசி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, என்னெல்லாமோ மருத்துவம் பார்த்தும் ஒன்றும் முடியலை அப்படின்ன உடனே நம்மெல்லாம் அதைத்தானே செய்வோம், ஆனால் கொண்டு வந்து இங்கே நம்ம குழந்தை எங்கள் வீட்டில் இங்கே விட்டுட்டு போக மாட்டோம், கோயிலில் கொண்டு வந்து விட மாட்டோம். அரசன் தன் மகள் அல்லல் படுவதை பார்க்க பொறுக்காமல் கோயிலில் கொண்டு வந்து படுக்க வைத்திருக்கிறார்.
அதுக்குள்ளே ஞானசம்பந்த பிள்ளையார் வருகின்றார்னு கேள்விப்பட்ட உடனே அவரை வரவேற்க போய்விடுகின்றார். அவரை எல்லா வகையான மரியாதையோடும் அழைத்து அவரை உள்ள கூட்டிகிட்டு வரும் பொழுது இந்த பெண்ணை பார்க்கின்றார். யார் இந்த பெண்? இவளுடைய முகத்தை பார்த்தால் நோயின் தீவிரம் புரிகிறது. இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கின்றாளே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் பதிகம் பாடுகின்றார். ஆக இவருடைய தமிழ் விடம் தீர்த்து உயிர் கொடுத்த பதிகம். அது தவிர நோய் தீர்த்து மகிழ்ச்சியை தரக்கூடிய, நோய் தீர்த்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய பதிகம் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் இறுதியாக பாராயணம் செய்தீர்களே திருமயிலையிலே பாடிய பதிகம், அந்த பதிகத்தை அந்த நிகழ்வை நினைத்தாலே அப்படி புல்லரிக்கத்தான் செய்யும். ஏன்னா சிவநேச செட்டியார் தன்னுடைய குழந்தையை வளர்த்து வருகின்றார். பூம்பாவை, அருமையான பெயர். அந்த பூம்பாவை பெண் வளர்ந்து அவளை ஒரு கன்னிமாடத்திலே ஒரு குடத்திலே வைக்கின்ற அளவுக்கு அவளுடைய நிலைமை போய்விட்டது. ஏனென்றால் அவள் சின்ன வயதிலேயே மரணத்தை அடைந்து விடுகின்றாள். சிவநேச செட்டியார் அவளை ரொம்ப அருமையாக வளர்த்து வந்த காரணம் என்ன அப்படின்னா மகள் மேல் பிரியம், அதனால் அருமையாக வளர்த்தாள். அது தவிர அவருக்கு ஒரு எண்ணம், ஞானப்பால் உண்டு இறைவனின் திருவருளை மிகவும் பெற்றவர். அவர் கை தட்டி தாளம் போட்ட உடனே கையெல்லாம் சிவப்பா அகவிதழ் தாமரை போல சிவந்து போகுதே அப்படின்னு சுவாமி தாளம் கொடுத்தார். பொன் தாளம் சுவாமி தாளம் கொடுத்தாருன்னு அதோட போல, ஏன்னா பொண்ணை வந்து அடித்தா சத்தம் கேட்காது. அதுக்கு அம்மை ஓசை கொடுத்தாள். அப்போது அம்மையும் அப்பனுமாக அந்த குழந்தைக்கு அருளியிருக்கின்றார்கள். அவர் நடந்து போகிறாரே அப்படின்னு அவருக்கு ஒரு முத்து சிவிகை கொடுத்தார் சுவாமி. அவர் மேலே வெயில் ரொம்ப படுதே அப்படின்னு முத்து குடை கொடுத்தார். அவர் முன்னால் கொண்டு போகிறதுக்கு மரியாதைக்கான சின்னங்கள் கொடுத்தார். இப்படி அவருக்கு எத்தனை செய்திருக்காரு சுவாமி. அப்போ அவர் எவ்வளவு பெரியவர், என்னுடைய மகளை அவருக்கே நான் மனம் முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக ரொம்ப மகிழ்ச்சியோடு வளர்த்து வருகின்றார். அப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய பேரிடியாக இருக்கும். இரண்டு வகையான துன்பம், ஒன்று பெற்ற மகள் தன் கண் முன்னால் இல்லாமல் போவது, அடுத்தது தான் இப்பேற்பட்ட பெருமகனாருக்கு மனைவி என்று மனைவி ஆக்க வேண்டும் என்று நினைத்த பெண் அதற்குள் கை நழுவி விட்டது. இப்போ என்ன செய்ய என்று அவளுடைய எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்திலே இட்டு கன்னிமாடத்திலே வைத்து அதுக்கு பூசை எல்லாம் செய்து வருகின்றார். எப்போ அவர் வந்தாலும் அவர்கிட்ட இதை காட்டணும், இந்த பெண்ணைத்தான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கதாக இருந்தேன் அப்படிங்கிற தகவலை ஞானசம்பந்த பிள்ளையாரிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வைத்திருந்தார். இவரும் எல்லா இடமும் சுற்றி கடைசியில் திருமயிலைக்கு வந்து சேர்கின்றார். அந்த பதிகம்தான் அந்த பாடல் பகுதி தான் நீங்கள் கடைசியாக படித்த பகுதி. அவர் வந்து சேர்ந்தவுடன் இந்த குடத்தை காட்டுகின்றார். இந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று எண்ணியிருந்தேன், என்னுடைய தவக்குறை இப்படி நேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி காழிப்பிள்ளையார் பாடுகின்றார் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை என்று. மயிலாப்பூரிலே நிகழ்கின்ற ஒவ்வொரு மாதத்திற்கான திருவிழாவை சொல்லி அதை பார்க்காம போயிட்டியே, அதை பார்க்காம போயிட்டியே, கார்த்திகை மாதத்தில் விளக்கீடு நாள் நடக்குமே அதை பார்க்காம போயிட்டியே, இந்த திருவிழா நடக்குமே இதை பார்க்கலையா அப்படின்னு அவர் அந்த பதிகத்தை பார்த்தோன்னு வைங்களேன், டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி திருமயிலையில் போய் ஒரு வருஷம் இருந்து எல்லா திருவிழாவும் பார்த்துடலாமான்னு நம்மையே எண்ண வைப்பார். ஆனால் அங்கே சென்னைக்கு போனால் அதை பார்ப்போமாங்கிறது அது வேறு. ஏன்னா பழமொழியே இருக்கு இல்லையா, திருச்செந்தூரான் கடலாடான் திருநெல்வேலியான் தேர் பாரான். அப்போ சென்னையில் போய் இருந்தால் மட்டும் என்ன, மயிலாப்பூரில் பாத்திரவா போகிறோம், ஆனால் அதை பார்ப்பது என்பது நம் வாழ்விலே நாம் பெறுகின்ற ஒரு பேர். என்ன இப்போது நமக்கு சோசியல் மீடியாலாம் அந்த ஃபோட்டோவையாவது காட்டுது பார்த்துக்கிடலாம், அந்த ஒரு சந்தோஷத்தையாவது சோசியல் மீடியா கொடுக்கு. அப்புறம் இந்த இத்தனை வரிசையாக எல்லாவற்றையும் சொல்லி 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 அந்த திருவிழாம் பார்க்காம போறியாம்மா, பூம்பாவை நீ போயிட்டியா, நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அப்படியே அந்த குடம் உடைந்து உள்ளிருந்த எலும்பு சாம்பல் எல்லாம் ஒன்றாக திரண்டு அவள் இறந்து இத்தனை வருடங்கள் கழித்து அவளுக்கு என்ன வயது ஆகி இருக்குமோ அந்த வயதிலே அந்த பெண் குழந்தை தோன்றினாளாம். எப்பேற்பட்ட ஒரு தமிழ் அவருடையது. எலும்பாகி அதாவது இங்கே அப்போ தான் இறந்து போயிருக்கா, அந்த பாம்பு தீண்டி இறந்த அந்த இளைஞன் அவருக்கு உடல் உடனே உயிர் கொடுத்தார், விடத்தை நீக்கி உயிர் கொடுத்தார். இங்கே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இறந்தது,
அந்த சாம்பலிலிருந்தும் எலும்பிலிருந்தும் பெண்ணை உருவாக்கி உயிரோடு கொண்டு வந்தது இவருடைய தமிழ். இப்படி உயிர் கொண்டு வந்தது, சாம்பலுக்கும் எலும்புக்கும் உயிர் கொடுத்து பெண்ணாக மாற்றிய உயர்வான தமிழ் இவருடைய தமிழ் என்று. இது இவர் வாழ்ந்த காலத்திலே உள்ள பலன்களை எல்லாம் பார்ப்போம். அடுத்து குன்றாத்தமிழ்னு முதலே சொன்னார் இல்லையா, என்றைக்கு படித்தாலும் அன்றைக்கும் அதே பலனை தரும் அப்படின்னு. அதுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டையும் நம்ம பார்த்துருவோம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மேகண்டார் பிறப்பதற்கு முன் அவர் குழந்தை வேண்டி தாயும் தந்தையும் அவர்களுடைய குலகுருவான அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம் சென்று, அப்போ அவர் சகலாகம பண்டிதர், அவரிடம் சென்று கயிறு சார்த்தி பார்க்கணும். அதாவது நம்மகிட்ட என்ன பழக்கம் அப்படின்னா, திருமுறை இருக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதில் இப்படி கயிறு புக் மார்க் அப்படின்னு இப்போ நம்ம இருக்கிறதா நினைக்கோம்ல, அது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அந்த அதை வச்சு இப்படி போடுவாங்களாம், ஏதாவது ஒரு பக்கத்துக்குள்ளே அது போகும். அந்த பக்கத்தை விரித்து மேலே இடதை பக்கம் இருக்கிற ஒரு முதல் பாட்டை எடுத்தால் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான விடை அது தரும். இன்றைக்கும் அது உண்டு கண்டிப்பாக. எனக்கு சந்தேகம் வந்தாலாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு சுவாமி பதில் சொல்லத்தான் செஞ்சுருக்காரு. என்ன அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெண்டு நாள் மண்டையை போட்டு உடைக்க வேண்டியிருக்கோம். சில இது சடார்னு தெரிஞ்சிடும், சில இது இதுவாக இருக்குமோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு கடைசியில் ஒரு தெளிவான விடை கொடுத்துருவார் சுவாமி. அதே மாதிரி குழந்தை வேண்டியவர்கள் கேட்கும் பொழுது குலகுரு கயிறு சாத்தி பார்த்து அவர்களுக்கு கிடைத்த பாடல் என்ன தெரியுமா, பேயடையா பிரிவு எய்தும் என்று அந்த பதிகத்திலே, கண்காட்டும் நுதலானும் என்ற அந்த பாடல், அந்த பதிகம் தொடங்குகின்ற பாடலிலே உள்ள பாடல் இரண்டாவது பாடல் அதுதான் மேலே இருந்திருக்கு. எங்கே போய் திருவெண்காட்டு முக்குள நீர் ஆடினா, திருவெண்காட்டிலே இருக்கின்ற குளங்களிலே நீராடி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு மற்ற நூதனமான பயங்கள் எல்லாம் இருக்காது, பிள்ளையினோடு ஆயின எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். நீங்கள் பிள்ளை வேண்டினாலும் சரி அதுவும் கொடுப்பாரு, இங்கே என்னென்ன வேண்டினாலும் கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிந்தவன், வேண்ட முழுதும் தருபவன் இல்லையா இறைவன். ஆக நீ என்னென்ன கேட்கீங்களோ, பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் எல்லாம் கிடைக்கும், அங்கே போய் நீ சாமி கும்பிட்டேனா அப்படின்னு சொல்லிய பிறகு இவர்கள் திருவெண்காட்டிலே வந்து நீராடி இறைவனை, திருவெண்காட்டு ஈசரை வணங்கி பெற்ற குழந்தை மேகண்டார். ஆக மழலை அருளுகின்ற தமிழாகவும் இந்த தமிழ் விரகரின் தமிழ் இருந்திருக்கின்றது. என்னெல்லாம் வரிசையாக நினச்சி பாருங்களேன், திருநெறி காட்டிய தமிழ், அச்சம் தீர்த்த தமிழ், நலம்கொள் தமிழ், குன்றாத்தமிழ், குலமார் தமிழ், விடம் தீர்த்த தமிழ், எலும்பை பெண்ணாக்கிய தமிழ், மழலை தந்த தமிழ், நோய் தீர்த்த தமிழ், இப்படி சொல்லிக்கிட்டே போயிருக்கேன். இத்தனை பலன்கள் இது சொன்ன கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஓடத்தை இயக்கியது, நளிர் சுரம் தீர்த்தது, இப்போ நம்ம குன்றாத்தமிழுக்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. என்னைக்கு இவர் பாடினார் அவ்வினைக்கு இவ்வினையாம் அந்த பாடலை, கோவிட் காலத்தில் எத்தனை பேர் ஓதணும், எல்லாரும் ஓதணும் இல்லையா, பலன் கொடுக்க தானே செய்தார், இத்தனை பேரை காப்பாற்ற தான், எத்தனையோ பேர் போயிட்டாங்கன்னு சொன்னால் வினைப்பயன் இருக்கு இல்லையா, எல்லாரோட வினைப்பயனும் இருக்குது, அத்தனையிலிருந்து மீண்டும் இவ்வளவு கோடி பேரை காப்பாற்றி வச்சுருக்கார் சுவாமி. ஆக அன்று கொடுத்த பலன் குளிர் நளிர்சுரம் தீர்த்த மாதிரியே இன்றைக்கும் அது பலன் தந்தது. அப்புறம் வெப்பு நோய் தீர்த்த தமிழ் அப்படின்னு எல்லா வகையான தீர்வுகளையும் நமக்கு தந்த அந்த தமிழ் அவருடைய தமிழ். அதுக்கு ஏன் அவ்வளவு உயர்வு அப்படின்னு பார்த்தா, அவர் அருந்திய பால் அவருக்கு அந்த உயர்வினை தருகின்றது. குழந்தையாக சீர்காழி குளக்கரையிலே இருந்து அவர் பால் அருந்திய உடன் அவர் உமையம்மையின் பால் குடித்த அந்த தருணத்திலேயே என்னவெல்லாம் அவருக்கு கிடைத்தது, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். திருப்பெருகு அது திரு செல்வம், எல்லா வகையான ஞானம். அது இப்போ நமக்கு ஒரு ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், ஞானம்ங்கிறது ஒரு கல்வி, ஏதோ ஒரு வகையான ஒரு போதனை. சைக்கிளோட்ட படிக்கிறோன்னு வைங்களேன், சின்ன வயசில் சைக்கிளோட்ட படிச்சிருப்போம், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து சைக்கிள்கிட்டேயே போகாமல் இருந்துட்டு நம்ம கையில் சைக்கிள் கொடுத்தா என்னாகும், ஒரு ரெண்டு தடவை அப்படி டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் பழகுவோம், அல்லது ஓட்டவே முடியாமல் தான் இருக்கும், இல்லை எனக்கு ஓட்ட முடியல டச் விட்டு போச்சுன்ட்டு போயிடுவோம். ஆனால் இவருக்கு கிடைத்த ஞானம் இப்போ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஞானம். நம்ம ஓதி உணரணும்,
எதையாவது உணர் படிக்க யாராவது சொல்லி கொடுத்து நாம் படித்து தான் எதையும் எந்த ஞானத்தையும் பெறுவோம். ஆனால் இவர் பெற்ற ஞானம் ஓதாது உயர்ந்த ஞானம். இறைவன் இவருக்கு அளித்த அந்த ஞானம் திருப்பெருகு சிவஞானம். அந்த திருப்பெருகு சிவஞானம் என்ன செய்யும் அப்படின்னா சிவனடியே சிந்திக்குமா. நமக்கும் அந்த திருப்பெருகு சிவஞானம் வேண்டும் என்றால் தமிழ் விரகரைப் போலவே சிவன் அடியே சிந்திப்போம். அந்த சிந்தனை நமக்கு ஞானத்தை தரும். சிவன் அடியே சிந்திப்போம் என்று சொன்னால் அதற்கு சிவன் அடியாரோடு நாம் கூடியிருத்தல் வேண்டும். ஏன்னா அடியார் பெருமக்களை விட்டு நாம் அகல்கின்ற வேளையிலே நம்முடைய எண்ணம் மாறிவிடும். அப்படித்தானே, இங்கே அவ்வளோ பேரோடையும் நெற்றி நிறைய திருநீரோடு இருக்கும்போது என் நெத்தியில் திருநீர் இருக்கா இல்லையா அப்போ எடுத்து பூசணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வரும் இல்லையா. வெளியில் போன உடனே ஐயோ அவங்கெல்லாம் திருநீரே பூசலை, என் நெத்தி நிறைய இருக்க தப்பாக நினைப்பாங்களோ, என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மாறிப்போகுமா இல்லையா. ஆகா, அதற்கு இந்த எண்ணம் மாறாமல் இருப்பதற்கு நாம் இவர் கூறியபடி சிவன் அடியே சிந்திக்கின்ற தன்மையோடு இருக்க வேண்டும். சகோதரி பேசும்போது சொன்னாங்க இல்லையா, மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே. அதாவது குற்றமற்ற அடியார்களுடைய தோற்றம், கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை நினைந்து வணங்குவது போல இந்த அடியார்களை வணங்க வேண்டும் என்று. இப்படி அடியார்களை வணங்குகின்ற தன்மை இறைவனை வணங்குகின்ற தன்மையிலே கொண்டு சேர்க்கும். சிவனடியை சிந்திக்கின்ற அந்த தன்மை, அது நமக்கு தரக்கூடியது திருப்பெருகு சிவஞானம் என்று அவர் அதில் சேக்கிழார் கூறுவது, பவமதனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஊமையலா கலைஞானம் உணர்வெறிய மெஞ்ஞானம், அத்தனையும் ஞான சம்பந்த பிள்ளையாருக்கு அந்த நொடியே வந்து வாய்க்க பெற்றது. அப்பேற்பட்ட ஞானத்தை பெற்ற அவர் தருகின்ற தமிழ் சாதாரணமான தமிழாகவா இருக்கும்? திறமைமிக்க ஞானசம்பந்த பிள்ளையார் காழிப்பிள்ளையாரின் தமிழ் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நமக்கு உதவிக்கு நிற்கும், நமக்கு துணையாக நிற்கும், நம் அல்லலை நீக்கும், நம் சோர்வினை நீக்கும், நடுக்கத்தை நிற்கும் என்று கூறி இப்படி என்னை சிந்திக்க வாய்ப்பளித்த சைவ சபையினருக்கும் பொறுமையோடு கவனித்து கொண்டிருந்த அடியார் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி பம்பளம். திருச்சிற்றம்பலம் வள்ளுவர் சொல்லுவார், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் என்று. அது அங்கே நம்ம உணவு கொடுப்பவருக்கும் அங்கே தெரிந்திருக்கிறது என்று இருக்கிறேன். செவிக்கு உணவு நிறைவாகவே அளித்த மதிவேல் ஆயுதம் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு, அம்மா அவர்கள் நமக்கு அவர் பதிகத்திலிருந்து அந்த இறுதி பாடலிலே கடைக்காப்பிலிருந்து அவர் தன்னை ஒரு முத்தமிழ் வல்லவராக காட்டிக்கொண்ட அந்த தன்மையை சொல்லி, அது எப்படி அந்த தமிழ் நிலைத்து நின்று நமக்கு பயன் தரும் என்பதையெல்லாம் மிக அழகாக ஒவ்வொரு பதிகமாக ஒவ்வொரு தளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அது நமக்கு என்ன பயனையெல்லாம் தந்து நிற்கும். ஏன்னா அந்த பதிகம் பாடிய சூழலை சொல்லி அந்த பயனை தந்த பதிகம். இப்போமும் நல்ல சைவத்திலே தோய்ந்து நின்றவர்கள் அந்த காய்ச்சல் லேசாக சொன்னால் மந்திரமாவது பாடி அந்த நீர் பூசி அதை நீக்கி கொண்டவர்களை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் அந்த மந்திரமாவது பாடும்போது தான் நமக்கு சேக்கிழார் சொல்லுவார், அவனை உழக்கோனும் உயிர்க்கோனும் நித்த அந்த இது. அதுபோல் அந்த திருப்பாசுரம், அது அவன் அந்த மன்னன் தான் பெற்ற பயனை உணர்ந்து சைவத்தின் பெருமையை உணர்ந்து ஞானசம்பந்தரிடம் கேட்கிறார். அதை நமக்கு சாத்திர நூல் தான் காட்டுது. அவன் கேட்ட பின்பு இவர் அந்த பதிகத்தை அருளி செய்தார் என்று. பாண்டிய மன்னன் கேட்ப கிளரும் என்று சொல்லி அந்த திருப்பாசுரம் என்று ஞானசம்பந்தர் பதிகங்கள் பாட பாட அவரோடு இணைந்து சென்ற அடியார்களே அவர் பாட பாட ஓலைச்சுவடியிலே எழுதியது நம்பி அவர்கள். ஆனால் இந்த திருப்பதிகத்தை, வாழ்காந்தனர் பதிகத்தை அவர் அந்த தன்னுடைய கையாலே தானே எழுதி
அதை மன்னவனுக்கு பாண்டிய மன்னனுக்கு அதை உணர்த்தி நின்றார் என்று சொல்லி அந்த பதிகம் பாடிய சூழலை பார்த்தோமானால் அது அந்த சமணர்களுடைய அவர்களோடு வைத்த வாதத்தின் காரணமாக மூன்று வாதம் வைக்கிறார்கள். அனல்வாதம், புனல்வாதம் என்று வைத்து அதெல்லாம் தோற்று போன பிறகும் அவர்களுக்கு அதில் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. மீண்டும் ஒரு வாதம் வைப்போம் என்று கேட்கும் பொழுது மன்னவனும் ஒத்துக்கொள்கிறான், சம்பந்தரும் ஒத்துக்கொள்கிறார். சேக்கிழார் குலச்சிறையாருக்கு தான் அது பொறுக்கவே இல்லை. ஏன்னா அவர்களுடைய இவர்கள் அங்கே மதுரைக்கு இவர் வந்துவிட்டார் என்று சொல்லும் பொழுதே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சென்று அவரை பார்க்கும் பொழுதே மங்கையர்க்கரசியாருக்கு மனமெல்லாம் பதறுகிறது. நாம் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டோமோ, இந்த பாலகனை கொண்டு அவர்கள் ஏன்னா சமணர்கள் செய்கின்ற சூழ்ச்சியெல்லாம் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஏன்னா கூடவே தானே இருக்கிறாங்க. அதனால் இந்த பாலகனை கொண்டு அவர்களோடு மோத விடுகிறோமே என்று அவர் பதறும் பொழுதும் பெருமான் சொல்கிறார், ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், ஆலவாயன் அரண் துணை நிற்கும் பொழுது இந்த ஈனர்களுக்கு எளியே நல்லேன் என்று ஒவ்வொரு பதிகம் பாடும் பொழுதும் அந்த பெருமான் திருவருளையே நினைந்து நினைந்துதான் பாடுகின்றான். அம்மா குறிப்பிட்ட அந்த பதிகம் அது ஒரு அருமையான பதிகம். அந்த திருமருகல் பதிகத்திலே தந்தையார் செய்த துரோகத்துக்கு தான் பரிகாரம் தேடுகிறார் அந்த பெண் இல்லையா, அப்படி தேடி அவள் அந்த அரவு தீண்டி அவன் இறக்கும் பொழுதும் அவர் அழும் பொழுதெல்லாம் அந்த பெருமானை எண்ணி எண்ணித்தான் அழுதியிருக்கிறார். அந்த ஓசை கேட்டுத்தான் இவர் அங்கு செல்கிறார். அதை சொல்லித்தான் அந்த பதிகத்தை பாடு. சடையா எனுமாள், சரண்ணி எனுமாள் என்று உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணுடைய துயரத்தை தீர்ப்பது உன் கடமை அல்லவா என்று தான் கேட்கிறேன். அடுத்த அம்மையார் சொன்னார்கள் அந்த வாசி தீரவே, அது காசு நல்கக்கூடிய பதிகம்தான். எந்த காரியத்திற்காக நாம் கேட்கின்றோம் என்பதை பொறுத்து இல்லையா. அம்மா அது தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆடி கார் வாங்கணும்னு கேட்டால் அது சிங்கப்பூர் பயணம் போகணுன்னு கேட்டாலும் அது வராது. ஒரு நல்ல சிவபுண்ணியத்திற்காக கேட்டோமானால் அது நடைபெறும் இல்லையா. அதுபோல் அடுத்து அவர் அந்த வேள்விக்காக தகப்பனாருக்கு பொன் வேண்டி கேட்கின்றார். அந்த இடத்திலும் அவர் சொல்கின்றார், உன்னினும் உறங்கினும் உன்மலர் அடியலால் உறையாது என்னா என்று. அப்படி உன்னையே நினைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இந்த இடரை தீர்ப்பா என்று சொல்லி அப்படி அந்த பெருமான் தான் நமக்கு பெருந்துணை என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த நம்பிக்கையோடு அந்த பதிகத்தை நாம் ஓத வேண்டும். இது இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சிரமம் தீர வேண்டும் என்றால் இந்த சிரமத்தை தீர்ப்பதற்கு அவனையல்லால் ஒரு துணையும் இல்லை என்று உணர்ந்து ஓதினால் நிச்சயம் அது பலனை கொண்டு தரத்தான் செய்யும். அப்படி ஒரு நிலையிலே நாங்கள் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா எந்த அளவிற்கு நீங்கள் ஓதுகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த பயனை தந்தே ஆகும் என்று சொல்லி எப்படி அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், தீட்சையெல்லாம் வாங்கி எனக்கு அதை ஓத முடியாது, நான் சும்மா சொல்லலாமா, நமச்சிவாயம் முதல்ல சொல்லிக்கிறேன் அப்புறம் சிவாயனமன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் சொன்னாலும் அவனுடைய நாமமாகத்தான் அது கணிக்கப்படும், மந்திரமாக எண்ணப்படாது என்று சொல்லி அப்படி நீ அந்த நாமத்தை ஓதினால் அந்த மந்திரத்தை ஓதுவதற்குள்ளிய தகுதியை எனக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு ஒரு சிலர் சாதாரணமாக சொல்லிடுவாங்க, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் சொல்லலாம், ஏன்னா நமக்கு திருமுறைகளிலே காட்டியிருக்கின்றார் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று நல்ல தமிழிலே அவர் நமக்கு பாடித்தந்திருக்கின்றார். அப்போ அந்த நாமத்தை ஓதுகின்ற பலனை அது தந்துதான் ஆகும். எனவே நாமத்தை ஓதுவதில் தவறில்லை, அது ஒரு உபதேசமாக பெற்று ஓதும் பொழுது தான் அது மந்திரமாக நமக்கு நிறைந்த பயனை தந்து நிற்கும் என்று சொல்லி வராக அவருடைய தமிழ் அது அவருடைய நிலைமையை நமக்கு சொல்லும் பொழுது அந்த பூம்பாவையை உயிர்ப்பித்ததை சொன்னார்கள். அதில் சேக்கிழார் தான் மிக அழகாக நமக்கு அவருடைய அந்த நிலையில் திருஞான சம்பந்தருடைய நிலை எப்படி இருந்தது என்று நமக்கு காட்டுகின்றார்.
அவரை உயிர்ப்பித்து எழுந்த பிறகு அந்த பூம்பாவையனுடைய தந்தை சிவனேச செட்டியார், அவர் நான் இவளை உனக்காக வைத்திருந்தேன், உனக்கு மனம் குடித்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவளை வளர்த்து வந்தேன், அதனால் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். அந்த இடத்திலே அவர் மறுத்து இவளுக்கு உயிர் கொடுத்து எழுப்பதனால் இவருக்கு தந்தை முறையாக வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதே அந்த பெருமானுடைய கருணையினை ஆயிரம் முகத்தால் கண்டார் என்று நமக்கு சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்திலே சொல்லுவார். இந்த திலோத்தமையை படைத்த பிறகு அந்த பிரம்மன் அவளை எப்படி கண்டான் என்று சொல்லும் பொழுது அவன் அந்த நான்முகத்தால் கண்டான், நான் எனும் உணர்வால் கண்டான் என்றெல்லாம் காட்டி அந்த தன்முனைப்போடு அவன் பார்த்த நிலையையும் சொல்லி ஞானசம்பந்தனுடைய பெருநிலையும் நமக்கு காட்டுகின்றான். அப்போ அந்த பெருமானுடைய கருணையை ஆயிரம் முகத்தால் கண்டான் என்று சொல்லும் பொழுது அவன் பெருமான் நமக்கு கருணையை எவ்வாறெல்லாம் வழங்குகின்றான் என்று அவனுடைய அந்த கருணை திறத்தினைத்தான் அப்படி ஆயிரம் முகம் என்று சொல்லி அவர் நமக்கு சீக்கிரார் பெருமான் அங்கு காட்டுகின்றார். அதுபோல் அந்த இறுதியிலே அந்த திருமணத்தின் போது அனைவரையும் அங்கு கலந்து கொண்ட அனைவரையும் முக்திக்கு அழைத்து செல்கின்ற அந்த நிலையிலும் பதிகம்பாடித்தான் அவர் சொல்லுகின்றார், இந்த ஈனப்பிறவி நீங்குவதற்காக இந்த ஞானத்தீயில் புகுக என்று சொல்லி அவர் அங்கு நமக்கு அந்த நெறியை காட்டுகின்றார். ஏன்னா அந்த அம்மா அழகாக சொன்னார்கள், அந்த அவர் உண்ட ஞானப்பால் அதன் மூலமாக வைத்தது தான் நமக்கு இந்த ஞானத்தமிழ், அது நிலைத்து நிற்கின்ற அந்த தமிழ், அது நிலைத்த பயனையும் தந்து நிற்கின்ற தமிழ். முதல் பாடலிலே நமக்கு காட்டுகின்றார் தோடுடைய செவியன் பாடலிலே, உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த என்று, அது நமக்கெல்லாம் ஒரு உபதேசமாக, அவனை பணிந்து ஏத்தினால் நாம் அந்த அருளை பெறலாம் என்று அங்கு நமக்கு அந்த உபதேசம் செய்து நமக்கு ஞான குருவாக விளங்கி முதல் குரு அவர் தான் நமக்கு விளங்கி இறுதி பதிகத்திலே அனைவருக்கும் அங்கு வந்த அனைவருக்கும் தன் நோக்கால் தீட்சை செய்து அவர்களுடைய வினையெல்லாம் அந்த குரு மூலமாக நீங்கும் என்பது நமக்கு சாத்திர நூல் தருகின்ற செய்தி. அந்த பதிகத்தை பாடி உங்கள் குற்றமெல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சூழலில் வந்து துன்பப்படாமல் இருக்க இந்த ஞானத்தீயில் புகு என்று சொல்லி அனைவருக்கும் முக்தி செல்வத்தை அழைத்து ஒரு சிறந்த ஞானாசிரியராக நின்று அவருடைய பிறப்பின் நோக்கத்தை அங்கு நிறைவு செய்ததாக நமக்கு சீக்கிரார் பெருமான் காட்டுகின்றார். அந்த பெரிய புராணம் நீங்கள் முற்றோதல் பண்ணுகின்றீர்கள், அந்த அவருடைய அந்த பிறப்பின் அவதார நோக்கத்தை சொல்லும் பொழுது ஒரு ஐந்து பாடல்கள் சொல்வார், அதை மீண்டும் எடுத்து படிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அவர் சொல்ல 16 காரணங்கள் காட்டி இந்த நோக்கத்திற்காக அந்த பெருமான் இங்கு அவதாரம் செய்தார் என்று காட்டுகின்றார் சேக்கிளார் பெருமான். அதுபோல வேறு யாருக்கும் இல்லாத ஒரு தன்மை, பிள்ளைத்தமிழ் பாடுகின்றோமே இல்லையா, அந்த சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கும் இவருடைய புராணம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். ஏன்னா அதில் தான் சேக்கிளார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் ஒவ்வொரு பருவமாக காட்டி அதில் எப்படியெல்லாம் அந்த சிவபாத ஹிருதயர் அவரை பாராட்டி சீராட்டி வளர்த்தார் என்பதையெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு முன்னோடியாக திருஞான சம்பந்தர் புராணம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இதை நீங்கள் தொடர்ந்து திருவாசகம் திருமுறை முற்றோதல் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், அதில் படிக்கும் பொழுதே நீங்கள் அதில் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருளுணர்ந்து படித்தாலே நமக்கு நிறைய செய்திகள் அதிலிருந்து விளங்கும் என்று சொல்லி ஏதோ அந்த மற்ற இடங்களில் வாசிக்கிற பாடல்களுக்கும் நாம் இங்கு இந்த திருமுறைகளை ஓதுகின்றதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் தந்து நிற்கக்கூடிய தன்
நமக்கு சொல்லும்போது அருளாளர்கள் சொல்லி கொடுத்தது அந்த பன்னிரு திருமுறைகள் அவனுடைய தூல வடிவம் என்று தான் சாத்திரங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுபோலத்தான் இதுவும் ரெண்டும் இரண்டு கண்கள் நமக்கு. அதனால் அந்த பன்னிரு திருமுறை என்பதை நாம் வந்து ஏதோ சாதாரணமாக நினைத்து விடாமல் அது அவனுடைய பெருமானுடைய தூல வடிவம்தான் அது. ஏன்னா அவனுடைய அருளை பெற்றுத்தருவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் செல்வம் அது. எனவே அதை முறையாக ஓதி நிறைந்த பயனை பெறுவோமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு திருஞான சம்பந்தர் குருபூஜையை முன்னிட்டு சைவ சபையிலே இரண்டு நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று நம்முடைய முத்தியாபிள்ளை அவர்களுடைய பெரிய புராண பாராயணம், இன்னொன்று நம்முடைய சைவ சித்தாந்த அறிஞர் திருமதி மதிவேலாயுதம் அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவு. அவர்கள் கூறுகின்ற பொழுது இங்கே சொன்னார்கள், ஆறு தலைமுறையாக இங்கே பணி செய்து வருவதாக. உண்மையிலே அது எல்லோருக்கும் கொடுத்து வைக்காது, அது இறைவனுடைய திருவருளால் அது கொடுத்து வைத்திருக்கிறது. அவர்கள் குமரகுருவர் பரம்பரையிலே வந்தவர்கள். நான் அவருடைய தந்தையார் பேரறிஞர் சீசுமணி அவர்கள் இந்த சைவ சபைக்கு ஆற்றிய பணிகள் நிறைய. அதாவது சைவ சபைக்கு இடர்பாடுகள் வருகின்ற பொழுது அதனை அவர்கள் ஏற்று இந்த சைவ சபையினரை வழிநடத்தி சென்றார்கள் பல்வேறு காலகட்டத்தில். ஏனென்றால் இந்த சபை இன்றைக்கு 138 ஆண்டுகளாக நடைபெற்று தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படி வருவதற்கு பல்வேறு அன்பர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர் நம்முடைய சித்தாந்த பேரறிஞர் சிசு மணி ஐயா அவர்கள். அவர்களுடைய திருக்குமாரத்தி இங்கே வந்து சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் திருவாவூர்துறை ஆதீனத்திலிருந்து நடைபெற்று வருகிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதிலே அவர்கள் பேராசிரியராக இருக்கிறார்கள். இன்னும் விக்ரமசிங்கபுரத்திலே சைவ நெறி கழகம் தொடர்ந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் இலவச பயிற்சி வகுப்பை நடத்துகிறார்கள். அதிலேயும் அம்மையார் பணி செய்து வருகிறார்கள். அதுபோல் நம்முடைய தலைமை தாங்கி இருக்கிற அம்மையார் அவர்களும் இந்த ஆண்டும் சென்று சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுது சபை பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது 3ஆம் தேதி கூட திருநாவுக்கரசர் குருபூஜையை நெல்லையப்பர் கோயிலிலே வைத்து இங்கே காலையிலே வழிபாடும், மாலையிலே நம்முடைய சிதம்பரம் பாலச்சந்திரன் ஓதுவாமூர்த்திகளுடைய திருமுறை இன்னிசயம் அங்கே நடைபெற்றது. இப்படி நால்வர் குருபூஜையை சிறப்பாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆங்கில மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் 6 மணி வரை இங்கே சித்தாந்த நூல்களுடைய வாசிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அதற்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். போன 28/12/2023 ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து முதலிலே நம்முடைய ஆதி முருகவேல் என்ற பேரறிஞர் சித்தாந்த செந்நெறி பொருள் என்ற தலைப்பிலே எழுதிய நூலை வாசிக்கப்பட்டது. இப்பொழுது உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த நூல் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதற்கும் நீங்களெல்லாம் வருகை தருமாறும், சைவ சபையிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் முன்னாலே அதுக்கான விளம்பரத்தை வைக்கிறோம், நீங்கள் அதை கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று ஒரு சிறப்பு செய்தியாக சொல்ல விரும்புவது, வருகின்ற 2-3 மாதங்களில் அதாவது ஆகஸ்ட் இல்லாட்ட செப்டம்பரில் சைவ சபையின் சார்பில் ஒரு பெரிய விழா நடத்த இருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதி நான் மற்றும் அவர்கள் தலைமையில் நம்முடைய வள்ளிநாயக மூத்த வழக்கறிஞர் வள்ளிநாயகம் அவர்கள் தலைமையிலே சபையினர் சென்று திரு பழ நெடுமாறன் அவர்களை சந்தித்தோம். ஒரு தமிழறிஞர், 92 வயது ஆகிறது. அவரை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள்.
அதாவது கொரோனா காலத்தில் நான் பெரிய புராணத்தை முழுமையாக படித்தேன். அதிலே சில ஆராய்ச்சி கூட நான் செய்தேன். அதிலே சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசரை தமிழ்மொழி தலைவர் என்று ஒரு பாடலிலே கூறியிருக்கிறார். அது என்னை மிகவும் ஒரு மனதிலே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர் தமிழுக்காக, தமிழர் நலனுக்காக பாடுபடுகின்ற தலைவர் நெடுமாறன் அவர்கள். எந்த நாட்டிலேயும், உலகிலே எந்த நாட்டிலும் எந்த மொழிக்கும் தலைவர் என்பது கிடையாது. ஆனால் அப்படி இருக்க திருஞான சம்பந்த புராணத்தில் சேக்கிழார் அருளிய வார்த்தை தமிழ்மொழி தலைவர் திருநாவுக்கரசர் என்று கூறியிருக்கிறார் என்று அதை படித்துவிட்டு அதை ஆராய்ச்சி செய்து நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அதை உங்கள் சைவ சபை வெளியிடுமா என்று கேட்டார்கள். நாங்கள் பெருமிதத்துடன் அதை ஒத்துக்கொண்டோம். கண்டிப்பாக செய்ய வேண்டியது. ஏனென்று சொன்னால் சைவமும் தமிழும் தலைத்திணிது ஓங்குக என்பதுதான் இந்த சபையினுடைய நோக்கம். எனவே நாங்கள் அதை வெளியிட தயாராக இருக்கிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு 100 பக்கம் கொண்ட புத்தகம். அதிலே தமிழை எப்படியெல்லாம் வளர்த்தார், பன்னிசையை எப்படியெல்லாம் வளைத்தார் என்று ஆராய்ச்சி பூர்வமாக பல்வேறு சான்றுகளுடன் எழுதியிருக்கிறார்கள். அவர் எழுதியிருக்க புத்தகத்தை நாங்கள் நிர்வாகக்குழுவிலிருந்து அம்மையார் உட்பட அமைச்சர் உட்பட நேராக தஞ்சாவூரிலே அவர் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் போய் பார்க்க வேண்டும். இலங்கையிலே நடந்த இன்னல்களை அவர் அங்கே அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு தமிழறிஞர்களுடைய 294 படங்களை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கூட சொன்னோம், நம்முடைய வள்ளிநாயகம் ஐயவர்கள் அது அனைத்தை பார்த்துவிட்டு எங்கள் ஊரை சார்ந்த படம் இல்லையே, பேரறிஞர் சிசு மணி அவர்களுடைய படத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் வரும் பொழுது அந்த படத்தை கொடுப்பதாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள்லாம் சென்று அந்த புஸ்தகத்தை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அது அச்சுக்கு சென்றிருக்கிறது. அதை ஒரு பெரிய விழாவாக குன்றக்குடி அடிகளார் இன்னும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எல்லாம் அழைத்து ஒரு 2 நாளோ 1 நாளோ நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் விழாவை நடத்த வேண்டும் என்று. அதற்கெல்லாம் நீங்கள் வருகை தர வேண்டும். எனவே சபை நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய நல்ல ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தர வேண்டும். ஏனென்றால் நீங்களெல்லாம் திரளாக இங்கே இப்போ எங்களுக்கெல்லாம் 138 வருஷம் ஆகுது இந்த சபை. ஆனால் இதை வந்து லேண்ட்மார்க்கு சொல்லணும்னா லூர்த்துநாதன் சில பக்கத்தில் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை ராமலாலான்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சைவ சபையை சொல்ல வேண்டும். அந்த இது காலம் வர வேண்டும். அதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இப்பொழுது தொடர்ந்து ஐயா அவர்கள் சில பாராயணத்தில் சில பகுதிகளை அவர்கள் பாடுவார்கள். அதற்கு பின்னால் நன்றியுரையும் மாகேஸ்வர பூஜையும் நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இருந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சொற்பொழிவாற்றிய அம்மையார் அவர்களுக்கு சைவ சபையின் சார்பிலே நம்முடைய தலைமை தாங்கிய திருமதி ராஜம் அம்மையார் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார். பருதீவதை திருச்சிற்றம்பலம். திருநெல்வேலினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அதே மாதிரி சைவ சபையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இப்படி ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு. ரத்தின சுருக்கமாக ஞானசம்பந்தருடைய திரு அடியாரை பற்றியும் தமிழினுடைய சிறப்பை பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்ன அம்மாவுக்கு நன்றி. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம், அம்மையார் மூலமாக திருக்கோவையார் 400 பாடல்கள் விளக்கவரே நீங்கள் வந்து பரப்பணுமா? திருக்கோவையார் பாவை பாடிய வாயாலே கோவை பாடுக என்று மணிவாசக பெருமான் சொன்னதுனால திருக்கோவையார் 400 பாடல்கள் விளக்கவரே நீங்கள் உங்களை நீங்கள் உங்கள் காலத்திலே வந்து நாங்கள் கேட்கணும். ஏன்னா ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. அதில் ஒரே ஒரு வார்த்தை, மாற்றேன் என வந்த காலனை ஓலமிட அடர்த்த கோல்தேன் குளிதெல்லை கூத்த நெடுங்குன்றி நீல் சிந்தி மேல்தேன் விரும்பும் முடவனை போல மெலியும் நெஞ்சே அப்படிங்கிறார் மணிவாசக பெருமான். முடவன் கொம்புதேனுக்கு ஆசைப்படலாமா?
அந்த மாதிரி அவர் அவருடைய நிலைமையில் அவர் சொல்லும் பொழுது ஆற்றேன் அறிய அறிவைக்கு நீ செய்த அன்புமிக்கே அப்படிங்கிறார். நம்ம திருநெல்வேலியில் திருவாசகம் நல்லா பரப்புகிறாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 2 மணிக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. மதியம் 2 மணி நேரம் போய் வீட்டில் போய் சண்டை போடுறாங்க, இல்லை என்ன செய்ய தூங்குறாங்க. அந்த 2 மணி நேரம் தான் திருக்கோவையார் 400 பாடல்கள் அதை வந்து ஒரு 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 இதாக நினைஞ்சு 8ஆம் திருமுறையை முழுமையாக ஓத மாட்டுக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணிக்கு முடிச்சிடலாம். 2 மணிக்கு திருவாசகம் முடிக்கிறாங்க, அது சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி போயிட்டுருக்குது. சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் தூங்குங்க, மண்டபத்தில் தூங்குங்க. 3 மணிக்கு ஆரம்பிங்க, 5 மணி வரைக்கும் புக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் தரோம் உங்களுக்கு. 10 பிரித்து உள்ள புக்கு நாங்கள் வச்சுருக்குறோம். நம்ம மடத்துலேருந்து ஒரு அமூர்த்திகள் போட்டதில் காப்பி எவ்வளோ காப்பினாலும் நாங்கள் தர்றோம். நம்ம சைவ சபைக்கே 100 காப்பியை கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் யோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஐயா தலைமையிலே முற்றுதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னென்னா, இங்கே உள்ள அடியார்கள் வந்து ஒரு தடவை அதை பழகிட்டாங்கன்னா அந்த தேனை ருசிச்ச இது விடாதுங்கிறதுனால அந்த ஒரு இதை வந்து திருநெல்வேலியில் ஆரம்பிக்கணும். திருவாசகம்னு வச்சா திருவாசகம் திருக்கோவையார் முற்றுதல் அப்படிங்கிறது மாதிரி 8ஆம் திருமுறை முழுவதுமாக ஓதணும். அடுத்த 9ஆம் தேதி மகா நட்சத்திரத்தில் ஐயாட்டோ பர்மிஷன் வாங்கி சைவ சபையில் அடியார்கள்ட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு அன்றைக்கே அரங்கேற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஐயா தலைமையிலே திருவாசகம் திருக்கோவையார் முற்றுதல் தனித்தனியாக வச்சுருக்குறோம். அதனால் அது ஒரு திருக்கோவையார் வந்து ஞான நூல். நீங்கள் 12 திருமுறைகள் படித்தாலும் திருக்கோவையாரில் 400 பாடல்கள் படிக்கணும். படித்தால்தான் அது முழுமையான பலன். அதனால் அம்மா வந்து ரொம்ப அருமையாக ரத்தினச்சிருக்குமா சொல்கிறீங்க. அதாவது அந்த அம்மா சொன்னாங்க, திருமுறைகள் படிக்கிறீங்க, பொருள் உணர்ந்து படிங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு தமிழனுடைய சுவையை எங்களுக்கு காட்டிட்டீங்க. திருக்கோவையார் பாடல்களோட சுவையை அறிஞ்சிட்டோம்னா ரொம்ப அருமையாக எளிமையான ஒரு நூலுமா. அதை ஏதோ டச் பண்ணுறதுக்கு பயப்படுறோம். ஏன் வந்து நடராஜ பெருமான் கரம் வந்து எழுதி மணிவாசகத்தை சொல்லணும், பாவை பாடிய வாயாலே கோவில் பாடுங்கன்னு. திருக்கோவையாரா ஆனந்த வெள்ளத்தை அதோடு முடிச்சிடுறோம். மீதி 399 பாடல் ஏன் நம்ம ஓத மாட்டுக்கிறோம்? இருக்கிறது கொஞ்ச காலம், இருக்கிறதுல அந்த 400 பாடல்களையும் படித்து சுபானத்தை அனுபவிக்கலாம் இல்லையா? அதனால் புக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் நாங்கள் தரோம், புக்கு இங்கே ரெடிமேடாக கொண்டு வரோம். 2 மணி நேரமும் டைம் ஆகும். அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னு அம்மா தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, வேதநெறி தலைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க புனித பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீரவயற்புகளில் ஞான சம்பந்த திருத்தொண்டு பரவுவார் திருச்சிற்றம்பல். ஐயாவுனுடைய கோரிக்கையை சபை பரிசீலிக்கப்படும். சிற்றம்பலம் ரம பார்வதி வதையே, தென்னாடுடைய சிவனையே போற்றி, கண்ணின் மணியாகிய நின்றாய் போற்றி. ஒரு நினைவு கூற வேண்டும், சிசு மணி அவர்கள் நாங்குநேரியிலே வந்து ஒரு பஜனை மடம் ஒன்று இருந்தது. சிவஞான போதத்தினுடைய 12 சூத்திரத்தை 1965-70 என்று நினைக்கிறேன், காலம் எனக்கு சரியாக நினைவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1 சூத்திரத்தை அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். 12 வாரம் 12 சூத்திரத்தை அவர்கள் விளக்கம் சொல்லி ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை தந்தார்கள். ஏறத்தாழ 2 மணி நேரம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த 4 வரி பாடலுக்கு 2 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அது மறக்க முடியாத நினைவு. எவ்வளவு ஆழமாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு ஆழமாக சொல்லி கல்லும் கரையுமாறு அவர்கள் அந்த சொற்பொழிவை சொன்னார்கள், தந்தார்கள். அந்த வகையிலே அவருடைய திருமகளார் வந்து அதே பாணியிலே வந்து நிறைய சொல்லி நம்ம எல்லாம் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் பல்லாண்டு இந்த தொண்டை விடாமல் செய்ய வேண்டுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆழ்வாரப்பன் அவர்கள் திருக்கோவையாரை ஓத வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் காலம் வந்து எவ்வளவு இடம் கொடுக்கிறது என்பது அவரவர் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் அவரவர்களுக்கு தான் தெரியும். எதை புகுத்த வேண்டும், எதை நாம் அந்த சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். ஓதியிருக்கிறோம், நிறைய நாட்கள் ஓதியிருக்கிறோம் திருக்கோவையாரை. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு நல்ல உறுதிப்பாடை ஓதுவோம், ஓத தயாராக இருக்கிறோம், வாருங்கள், வந்து செவி மடுங்கள், வருக வருக என்று அழைக்கிறோம். நம்ம பார்வதீபதையே வரும் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டுது. எது வந்துட்டுது? அது வந்துட்டுது. அதுக்குத்தான் தயக்கம். அதனால் வந்து ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. ஒன்றானால் உணவருந்த தகுந்த நேரம் என்று நான் சொல்லலை, முன்னோர்கள் சொன்னார். அப்பர் வாக்கு, இது லோயர் வாக்கு அல்ல. இடர்கள் நீங்கி இன்பம் பெற மறைஜூடையாய் தோளூடையாய் வார்சடை மேல் வளரும் பெரையூடையாய் பிங்கனே என்றூனை பேசி நல்ல குறையுடையார் குற்றம் ஓர கொள்கையின உயர்ந்த நிறையுடைய இடர்களையாய் நடுங்களும் மேய நிறையுடைய இடர்களையாய் நடுங்களும் மேயவனேடுங்களும் மேயவனே நினைத்தெழுந்த வண்டிரைச்சூ கடலிடை நஞ்சு கண்ணி தினை தினைய நிடத்தில் வைத்த திருந்திய தேவனின் மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணிகிறா பகலும் நினைத்தெழுவார் இடர்கள நெடுங்களும் மேயவானே என் நெடுங்களும் மேயவானே விருத்த நாகி பாவனாகி வேதமோ நான்குணர்ந்து கருத்த நாகி கங்கை யாங்களை கம்மல் சடைமே காந்தந்த அருத்தனாய ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீத இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே குண்டின் உச்சிமே விளங்கும் கொடிமதி
இலங்கை ஒன்றி நின்று அறக்கர்கோனை அருவரைக்கு அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியாய் ஏத்தி ராப்பகரும் இன்று நெய்வார் எடர்களையாய் நெடுங்களோ மேயவனே நீடவல்லார் வார்ஜடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகே சிறபுரக்கோன் நலத்தா நாடவல்ல தனுவன்மாலே ஞான தம்பந்தன் சொன்ன பாடல் பத்தூர் பாடவல்லார் பாவம் ரயூமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பாவம் பறையுமே பாவம் பறையுமே பாவம் பறையுமே சிற்றம்பலம். இனி அது வருத்தப்படும். எது வருத்தப்படும்? நான் நம்ம பாடுனா அது வந்து உட்கார்ந்துக்கிட்டு பாவான்னு கூப்பிடுது. அது அது நான் சொல்ல மாட்டேன். உணவு வந்து வந்து உட்கார்ந்த பிறகு செவி மடுக்க யாரே வரலார், யாரே வருவார்? அந்த அளவிலே இதுகாரும் அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய இந்த சைவ சபைக்கும் பாடமாநகர் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அருமையான எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் நடந்தாலும் அன்னி இந்த நன்றி உரையை கேட்குறேன்னா மனசு வருத்தப்படும். நன்றிங்கிற மூணு எடுத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அது மாதிரி நன்றி உரை சொல்ல அருமையான எங்கள் மாரி ராஜா வெங்கடேசன் அவர்கள் வருகிறார்கள். நம்ம பார்வதி பதையே, ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நன்றி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பிற பேசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இவ் அறிவிய நிகழ்வுகளே கலந்து கொண்ட அடியார் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் காலையிலே வந்திருந்து தனது குழுவினரோடும் வாத்தியத்தோடும் வந்து இனிமையாக பெரிய புராணத்திலிருந்து திருஞான சம்பந்தருடைய பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்வித்து ஆன்மீகத்திற்கு உட்படுத்திய திரு முத்தியாவிளை ஐயா அவர்களுக்கும், திரு இறை வணக்கம் பாடிய திரு ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், தலைமையை ஏற்று நடத்தி தந்த திருமதி ராஜம் ராஜசேகர் ஐயா அம்மா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய வி வள்ளிநாயகம் ஐயா பொருளாளர் சைவ சபை அவர்களுக்கும், மற்றும் திருஞான சம்பந்தரை பற்றி திருநறிய தமிழிலே ஆரம்பித்து நோய் தீர்த்த பதிகம் முறை மிக விரிவாகவும் எந்தெந்த இடங்களிலே திருஞான சம்பந்தர் நமது வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துவதற்கு உள்ளிய இதுகளை எவ்வாறு நாம் திருமுறைகளை படிக்க வேண்டும் என்று மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் உதாரணங்களோடும் விளக்கிய அம்மையார் மதிவேலாயுதம் அம்மா அவர்களுக்கும், மற்றும் துணைத்தலைவர் சைவநரி காந்தி ஐயா அவர்களுக்கும், வேதநாயகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அடியார் அனைவர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது சைவ சேவை சார்பாக. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அடியார் அவர்கள் அனைவருக்கும், மாகேஸ்வர பூஜை உணவு ஏற்பாடு செய்த திரு அருணாசம்பள ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிதாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நல்தவும் வேள்வி மல்க, மேன்மை கோள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம் மேன்மகுள் சைவநீதி, விளங்குக உலகமெல்லாம் மேன்மகுள் சைவநீதி, விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.